ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மயோனைஸ் வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வெஜ் மயோனைஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு அரை கப் பால் வந்து ஆல்ரெடி காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஏன்னா மயோனைஸ் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும், அதே மாதிரி திக்காகவும் இருக்கணும் பால். அதே கப்பில் பார்த்தீங்கன்னா அரை கப் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க. மயோனைஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சின்ன ஜார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெரிய ஜார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாலும் எண்ணெயும் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா கடுகு பொடி வந்து அரை டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் போல் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். மயோனைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் ரொம்பவே கம்மி, ஆனால் நம்ம கரெக்டாக செய்யணும். அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரணும். பால் வந்து சில்லுன்னு தான் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலும் எண்ணெயோட மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா பிளெண்டரோட லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ண போகிறேன். 10 நிமிஷம் வரையும் கரெக்டாக பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பிளெண்ட் பண்ணாமல் அப்பப்போ ஸ்டாப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கணும். பத்து நிமிஷம் வரையும் பிளெண்ட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸு பாலும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா திக்காகிடும். திக்கான ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து 2 டேபிள்ஸ்பூன் போல் மறுபடியும் நான் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம அரை கப் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ மறுபடியும் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணது பிறகு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். மயோனைஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்டான மயோனைஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் கண்டினியூஸாக பிளெண்ட் பண்ணேன் 5 மினிட்ஸ். என்னோடய மயோனைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பிளெண்டரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் நல்லா திக்காகவே வந்திருக்கு. பிளெண்டர்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிச்சான்னு தெரில. நான் இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா கரெக்டாக வந்திருக்கு. நமக்கு மயோனைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இருக்க பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மயோனைஸ் எந்த ரெசிபியில் செஞ்சு கொடுத்தாலும் அவங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சுக்கலாம் மயோனைஸை. இப்போ செஞ்சு வச்சுருக்க மயோனைஸை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கடையில் வாங்கின பாட்டில் வந்து எம்டியாக இருந்துச்சு. ஸோ அதிலே ஆட் பண்ணிக்கிறேன் மயோனைஸை. ஆட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டிலில் ஃபில் பண்ணது பிறகு நான் ஜஸ்ட்டு செக் பண்ணேன். ஸோ அந்த பாட்டில் வந்து 250 கிராம். கரெக்டாக நான் செஞ்சதும் பார்த்தீங்கன்னா 250 கிராம். 250 கிராம் மயோனைஸ்க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரை கப் பால் ஆட் பண்ணியிருந்தேன். அதோட சேர்த்து அரை கப் எண்ணெய் ப்ளஸ் 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் மறுபடியும் ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பை.